இப்போ வந்து ஒட்டுமொத்த கிரிக்கெட் வீரர்கள் எல்லாருமே ப்ராக்டிஸில் வந்து வெறித்தனமாக இறங்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த வருஷம் IPL 2020 ஒரு பக்கம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய பிரச்சனை எல்லாமே இருந்தாலும் கூட கடைசியாக இன்னும் 10 நாள் மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த IPL போட்டி வெற்றிகரமாக வந்து நடக்க போகுது. ஸோ இது எல்லாமே தாண்டி ப்ராக்டிஸ் செஷன் வந்து ரொம்ப விறுவிறுப்பாக வந்து போகுது. எல்லா டீமுமே வந்து பயங்கரமான போட்டியோடு போட்டு ப்ராக்டிஸை வந்து பயங்கரமாக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதில் ரொம்ப முக்கியமான பயங்கர யங்ஸ்டர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு அணி தான் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ். ஸோ இந்த அணியோட ப்ராக்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் வந்து இருக்குது. ரொம்ப முக்கியமாக ரிஷப் பந்த் வந்து அவரோட ப்ராக்டிஸ் செஷனை வந்து ஃபுல்ஃபில் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது எல்லாமே தாண்டி அவரோட இன்னிங்ஸ் வந்து ப்ராக்டிஸ் செஷனில் வந்து வேறு லெவலில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவரால் கண்டிப்பாக இந்த வருஷம் IPLல வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி கேபிட்டல்ஸ் கோச்சே வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ப்ராக்டிஸ் செஷனில் ரொம்ப அதிரடியாக இருக்குது. அது எல்லாமே தாண்டி கண்டிப்பாக ரிஷப் பந்தால் இந்த வருஷம் IPLல பயங்கரமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதை தாண்டி டெல்லி கேபிட்டல்ஸில் எல்லாருமே வந்து ஒட்டுமொத்தமாக யங் பிளேயர்ஸ் மட்டும்தான் வந்து இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு டீம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இந்த வருஷம் IPL போட்டி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இவங்ககிட்டையும் வந்து இருக்குது. ஸோ இவங்க எப்படி ஃபுல்ஃபில் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த வருஷம் IPLல ரிஷப் பந்தோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கருத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை சேர்த்து டங்குன்னு ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ நன்றி, ஜெய் ஹிந்த்.